வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ரிவேல்யூவேஷன், குட்வில், அட்மிஷன் எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் லென்த்தி சம். இது நான் சம்மு பூரா போட்டிருக்கேன், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலான்னு. இது ஒரு மாடல் பேப்பர். இது பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, தே ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஈக்குவலி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து அது அந்த என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாலன் பிரிங்ஸ் 25,000 அஸ் கேபிட்டல், இதுதான் முதல். இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி? கேஷ் உள்ளே வருது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டார் டு பாலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் முதல்ந்து போடணும், சரியா? ரெண்டாவது என்னது? His share of goodwill is 10,000 and he brings cash for it. வந்திருக்கு. அப்போ திரும்ப கேஷ் உள்ளே வருது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 ரூபா டு குட்வில் போடக்கூடாது, ஏன்னா அந்த பணம் வந்து அந்த ரெண்டு பார்ட்னர்ஸுக்கு போகும், அதாவது பழைய பார்ட்னர்ஸுக்கு போகும். ஜேம்ஸ்க்கும் ஜஸ்டினாக்கும் ஈச் 5,000 போகும், சரியா? ஸோ முதல் என்ட்ரி வந்து கேஷ் உள்ளே வந்ததுக்கு, கேபிட்டலுக்கு. ரெண்டாவது என்ட்ரி கேஷ் உள்ளே வந்தது, அது குட்வில்க்கு, சரியா? அடுத்து மூணாவது என்ட்ரி வந்து ரீவேல்யூவேஷன், பில்டிங், டெட்டாஸ் அண்ட் ஸ்டாக். இந்த மூணுத்தையும் நீங்கள் புக்ஸோடு கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ லாபம் நஷ்டன்னு தெரியும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன் நான். இங்கே பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் வந்து 10,000 ரூபா, அதாவது 10,000 ரூபா லாபம். ஸ்டாக் வந்து 3,000 ரூபா லாபம். டெட்டாஸ் வந்து 2,000 ரூபா நஷ்டம். ஸோ மொத்தம் ரீவேல்யூவேஷன் வந்து 11,000 ரூபா வந்து லாபம், சரியா? ஸோ மொத்தம் மூணு என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டும் போடலாம். லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கேஷ், கேஷில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் ஷீட்டில் 15,000 ரூபா இருக்குது, அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாலன் கொண்டு வந்த கேஷ் 25,000 ரூபா, அப்புறம் அவர் கொண்டு வந்த குட்வில் வந்து இவங்க ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் போகிறது, பழைய பார்ட்னர்ஸ்க்கு ஈச் 5,000 ரூபா போட்டால் 50,000 ரூபா வரும். கிரெடிட் சைடில் எதுவும் என்ட்ரி இல்லை. ஸோ கேஷ் பேலன்ஸ் வந்து 50,000 ரூபா, சரியா? அடுத்தது ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இதில் ஏற்கனவே பார்த்துட்டோம், ரெண்டு லாபம் ஒன்று நஷ்டம். ஸோ 13,000 ரூபா லாபம், டெட்டாஸில் 2,000 ரூபா நஷ்டம் போச்சுன்னா 11,000 ரூபா. ஸோ 11,000 வந்து ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் ஈக்குவலாக போகும், போச்சுன்னா 5,500 ரூபா 5,500 ரூபா, சரியா? இது ஒரு லாபம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு, கேஷ் போட்டாச்சு, ரிவேல்யூவேஷன் போட்டாச்சு. இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டு போட்டிருக்கேன், முதல்ல கிரெடிட் சைடை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன புக்கில் பேலன்ஸ் இருக்கோ அதை கொண்டு வரணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 50,000 கொண்டு வந்துட்டேன், சரியா? அடுத்தது வந்து கேஷ் கொண்டு வந்தார் பாலன், அது 25,000 ரூபா. அடுத்தது குட்வில் அவர் கொண்டு வந்தார் 10,000 ரூபா, அது ரெண்டு பேருக்கும் ஈச் 5,000 ரூபா. யாருக்கு? பழைய பார்ட்னர்ஸ் ஜேம்ஸ்க்கும் ஜஸ்டினாக்கும். அடுத்தது ரிவேல்யூவேஷன் லாபம் 5,500 5,500. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு ரிசர்வ் ஃபண்டுன்னு இருக்குது, 15,000 ரூபா. ஸோ அந்த ரிசர்வ் ஃபண்டு வந்து எப்போதும் ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது பழைய பார்ட்னர்ஸ் எடுத்துட்டுருவாங்க அது, ஓகேயா? ஸோ இது பூரா போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் டெபிட்டில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் 58,68,25. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு, மெயிலேருந்து இப்படி காட்டுறேன். மூணு ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு, கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு, ரிவேல்யூவேஷன் போட்டாச்சு, அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. ஸோ இந்த பேலன்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். கரெக்டாக பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கேன் நான். இங்கே மூணு பார்ட்னர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 58,68,25,000 ரூபா, சரியா? கிரெடிட்டர்ஸ் புக்கில் இருக்க அப்படியே 35,000 ரூபா. இந்த பக்கம் வந்து இவங்க என்ன ரிவேல்யூ பண்ணாங்களோ அந்த ரிவேல்யூஷன் வேல்யூ தான் வரும். அதாவது பில்டிங் 80,000 ரூபா, டெட்டாஸ் 18,000 ரூபா, ஸ்டாக் 33,000 ரூபா. அப்புறம் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்னு ஏற்கனவே புக்கில் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வரேன் 5,000 ரூபா. அப்புறம் பேங்க் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கே கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து 50,000 ரூபீஸ் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இந்த 50,000 ரூபா இங்கே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டால் ரெண்டு சைடும் கூட்டினானே 1,86,000, 1,86,000 வந்துடுச்சு, சரியா? ஸோ இதுதான் வந்து
ஒரு பார்ட்னரை உள்ளே வரும்போது என்னெல்லாம் குட்ஸ் ரிவேல்யூ பண்ணுறாங்க, அசட்ஸ் ரிவேல்யூ பண்ணுறாங்க, அதுக்கு ரிவேலேஷன் ஜேர்னல், அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். சரியா? இதுதான் இந்த கொஸ்டின். திரும்ப அந்த கொஸ்டினை பார்த்துக்குவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாங்க. தேங்க்யூ.